ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு என் ஆர் நியூ ரெவல்யூஷன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பர்சனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பர்சன் எனக்கு மட்டும் பிடிச்ச பர்சன் கிடையாதுங்க, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக முக்கியமாக இந்தியாவில் எல்லாரும் மனசுலையும் நின்ன ஒரு பர்சன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அவருடைய பர்த்டேவை முன்னிட்டு இந்த வீடியோ அவருக்காக. ஸோ அவரை பற்றின சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எப்போவும் போல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பிடிச்ச அவருடைய பொன்மொழிகளோடைய இன்றைக்கி நம்ம டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதை வச்சே நீங்கள் இதை யாரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேணும்னு சொல்லி சரித்திரத்திலும் ஒவ்வொரு மனிதரின் மனசுலையும் நீங்காமல் இடம் பிடிச்ச நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படும் நமது கலாம் அவர்கள் அக்டோபர் மாதத்தில் 15ஆம் தேதி 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்தாருங்க. திருச்சியில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியலும் மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தார். 11வது குடியரசு தலைவராகவும் பணியாற்றிய இவர் இந்திய அறிவியலாளராகவும் நிர்வாகியாகவும் பணியாற்றியுள்ளாருங்க. இல்வாழ்க்கையில் ஈடுபடாமல் இல்லம் எங்கும் மழைநீர் சேகரிப்பு தொட்டியும் மரக்கன்றுகளையும் நட வேணும்னு சொல்லி நாடு முழுவதும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சென்று மாணவர்களோட நெஞ்சில் இந்த கல்வியையும் மரக்கன்றுகளையும் விதைத்தவர் நம்ம அப்துல் கலாம் அவர்கள் தாங்க. ஒரு சாமானிய மனிதன் கல்வி அறிவின் துணையோடு சாதனை மனிதனாக மாற முடியும்னு சொல்லி உலகிற்கு நிரூபித்தவர் தாங்க நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர்கள் எழுதிய அக்னி சிறகுகள், இந்தியா 2020, பற்ற வைக்கப்பட்ட மனங்கள், பொருத்தமற்ற ஆவி, மை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிரமுக் சுவாமிஜி போன்ற பல வெற்றிகரமான புத்தகங்களை வந்து இவர் எழுதியிருக்கிறாருங்க. உலகமே இந்தியாவை துச்சமென நினைச்ச போது அணு ஆயுத ஏவுகணைகளை விட்டு இந்தியாவை பெருமைப்படுத்தியவருங்க. அந்த சோதனையின் போது டிஆர்டிஓ தலைவராக இருந்தவர் தாங்க நம்ம அப்துல் கலாம் அவர்கள். போக்ரானில் ஹைட்ரஜன் வெடிகுண்டை வெடிப்பதற்கு அருகில் இருக்கிற கிராமமான கேட்டலாய் அப்படின்ற கிராமத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துருமோன்னு சொல்லி ரொம்பவே தயக்கம் காட்டினவர் தாங்க நம்ம அப்துல் கலாம் அவர்கள். பின்பு இதில் எந்த ஒரு தீங்கும் எவருக்குமே ஏற்படாதுன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் 100 தடவைக்கு மேலே யோசித்த பிறகுதான் இந்த அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தினாருங்க. 1998 போக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்திய இந்தியா அணுசக்தி பெற்ற நாடுகளுள் ஒன்றாக இடம்பெற்றதுங்க. இதற்கு முக்கியமாக உழைச்ச காரணம் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தாங்க. இவர் பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, ஹீவர் பதக்கம், என்எஸ்எஸ் வான், புரான் பதக்கம் போன்ற நிறைய பதக்கங்களை பெற்றுள்ளாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஜூலை 27, 2015 அன்று இயற்கை எய்தினாருங்க. தன்னுடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரைக்கும் இந்தியாவிற்காகவும் தன் நாட்டு மக்களுக்காகவும் முக்கியமாக மாணவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் உழைத்த ஒரு சிறந்த ஆசிரியரும் நம் கலாம் அவர்கள் தாங்க. இன்றைக்கி மட்டும் அவருடைய பொன்மொழிகளை கூறி அதை பின்பற்றாமல் ஒவ்வொரு நாளும் அவர் கூறியதை பின்பற்றினாலே வாழ்வில் மிக உயர்ந்த இடம் நம்மை தேடி வருங்க. கடைசியாக நம்ம கலாம் ஐயா அவர்கள் கூறிய ஒரு பொன்மொழியை சொல்லி முடிச்சுக்கிறேங்க. இது டெய்லியுமே என்னை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பொன்மொழி தான். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றில் பக்கங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. இது தாங்க அந்த பொன்மொழி. ஸோ உங்களோட கனவை நினச்சி நீங்கள் நிறைய முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.